இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஆக்ஷன் கலந்த ஃபேண்டஸி ஃபிலிம் பற்றி தான் இந்த படத்தோட பேர் த ஃபஸ்ட் மித்து பல வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்களுக்குள்ளே நடந்த வாரை வந்து தடுக்கிறதுக்காக தெய்வமாக இருக்கிற ஒருத்தர் வந்து போராடுறாரு ஆனால் அவங்க ஆளுக்குள்ளே இருந்த சதியினால் அவர் வந்து அந்த இடத்துல இறக்கப்படுறாரு இதனால் அவரோட தங்கச்சிங்க வந்து பயங்கரமாக கோவப்பட்டு மனுஷங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இதனால் மற்ற காடுங்களை எல்லாத்தையுமே வந்து மற்ற தெய்வங்களோட எல்லாத்தோட ஹெல்ப்பையும் வந்து நாடி இவங்க வந்து இப்போது சொர்க்கத்தோட அந்த பாதுகாப்பு வளையத்தை வந்து உடைக்க பார்க்குறாங்க இந்த இடத்துக்கு ஜியா எர்லாங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வராங்க இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க போதே அவங்கள வந்து யாரோ இருந்து வந்து நிறைய ஆயுதங்களை வச்சு தாக்க வராங்க அது எல்லாத்தையுமே அந்த எர்லாங் அப்படிங்கிற வந்து தடுத்துர்றாரு என்னதான் அவர் தடுக்க முயர்ந்தாலும் இந்த லேடியை எதிர்த்து அவங்களால சமாளிக்க முடியல இவங்க தான் வந்துட்டு அந்த தெய்வம் அதாவது அந்த இறந்து போனார்ல அந்த போர் வீரர் அவரோட வந்து தங்கச்சி இவங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு ஜியா கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க மனுஷங்கனால தான் வந்து அவர் இறந்து போனார் அதனால் கண்டிப்பாக இந்த பாதுகாப்பு வலயத்தை உடச்சு இந்த மனுஷங்களை நான் அடிமைப்படுத்தி வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை வந்து அவளை பண்ண விடாம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவோ போராடுறாங்க ஆனால் இவளை எதிர்த்து இவங்களால் வந்து சண்டை போட முடியல ஏன்னா இவளோட பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால் இவங்களால் வந்து சண்டை போட முடியல எதிர்த்து இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஜெய்யா நான் வந்து எப்படியாவது அவளை வந்து தடுத்து முயற்சி தடுக்க வந்து முயற்சி பண்ணுறேன் நான் அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன் நீ வந்து அந்த பாதுகாப்பு வலயத்துக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்கிட்ட சொல்கிறார் எரெலாம் கிட்டே இவரும் வந்து அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அங்கே வந்து அவளோட சக்தி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருமே வந்து மோதிக்கிறாங்க இவன் வந்து பெரிய ஃபயர் பால் மாதிரி ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கி அதை வச்சு தாக்குறான் இவனும் வந்து தாக்குறான் இதனால் அந்த இடமே வந்து கொஞ்சம் அழிஞ்சு போகுது இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா இந்த விஷயத்தை தடுக்க முடியாமல் வந்து பார்த்துட்டு இருக்கான் திடீர்னு அந்த இடத்துல பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் நடக்குது திருப்பி அவன் வந்து கண்ணு முழிச்சு பார்த்தா வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் இவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு எதுவுமே புரியல வெளியில் வந்து பார்த்தா அது வந்து ஒரு கிராமம் அப்போ புரிஞ்சுக்கிறான் நம்மளை வந்து இந்த கிராமத்தில் உள்ளவங்க தான் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான் இவன் அப்படி பார்த்துட்டு போதே திடீர்னு அந்த இடத்துல வந்து அப்படியே ஃபுல்லாக டார்க் ஆகுது பிளேசஸ் எல்லாமே ஒரு பொண்ணு வந்து நடந்து வரா இவளோட பேர் தான் ஆக்சுவலாக வந்து மூன் அந்த இடத்துக்கு சில பேர் கருப்பு ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு கூண்டு எடுத்துகிட்டு வராங்க ஆக்சுவலாக இவ எதுக்காக இங்கே வந்து நிற்கிறா அப்படின்னா இவன் வந்து இந்த ஊர் மக்களுக்காக வந்து அவளோட உயிரை வந்து தியாகம் பண்ணுறா அப்படி வந்து இவளோட உயிரை கொடுத்தா மட்டும்தான் அங்கே மேலே அடிமைப்படுத்தியிருக்காங்களா அவங்களெல்லாம் வந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவன் அந்த மாதிரி உயிரை கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவளை யாரோ பிடிச்சி இழுத்துறாங்க இவன் வேறு யாரும் கிடையாது அவளோட அண்ணன் தான் இவனோட பேர் வந்து லேங்கு இவன் எதுக்காக அந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களை எதிர்த்து அவன் வந்து சண்டை போடுறான் தனியாகலாம் அப்போ அங்கே இருக்கிற அந்த பிளாக் மனுஷங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க உங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டரா வந்து மாறிடுறாங்க இப்போ இந்த மான்ஸ்டரை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பயப்படுறாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய மான்ஸ்டரை எதிர்த்து யாராலையுமே வந்து போராட முடியாது அந்த மான்ஸ்டரும் வந்துட்டு எல்லோருமே வந்து துரத்துது அது சும்மா அப்படியே ரோர் பண்ணாலே போதும் அங்கே இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே காற்றுல பறக்கிறாங்க அதுக்கு அவ்வளோ பவர்ஸ் இருக்குது ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடுறாங்க அப்போது ஒரு சின்ன குழந்தை வந்து நடுவில் வந்து மாட்டிக்குது அது வந்து உட்காந்து அழுதுட்ருக்கு அவளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த மூணு வந்து ட்ரை பண்ணுறான் அவனை வந்து காப்பாற்றானே இப்போ நம்ம சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த மான்ஸ்டரை ஒரு கை கையாலே அப்படின்னு நிறுத்திடுறாங்க அது வேற யாரும் கிடையாது நம்ம எர்லாங் தான் அவர் வந்து அந்த மான்சர அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிடுறாரு இதனால் அந்த மாஸ்டரும் வந்து அடங்கிடுது இப்போ ஒரு வழியாக அந்த மனுஷங்க எல்லாமே வந்து அப்படியே மாறிடுறாங்க இந்த சண்டே வந்து இந்த இடத்துல முடியுது இந்த மூணு அப்படிங்கிற பொண்ணு வந்து ஏர்லாங்கிட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஏன்னா அவளோட உயிரை காப்பாற்றினதுக்கு இப்போ வந்து இந்த இடத்துக்கு அந்த ஊர் தலைவன் வரான் இது வந்து நமக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கான டைம் இல்லை நீ என்ன ஆனாலும் சரி உன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணி ஆகணும் அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னு பேசிகிட்டு போதே அவங்க கூட இருக்கிற இன்னொருத்தன் இந்த எர்லாங் காலத்தில் இருக்கிற நெக்லஸை வந்து பார்க்குறான் அதில் இருக்கிற சிம்பிள் வந்து அந்த காட்ஸ் அப்படின்னு அவங்களுக்குலாம் இருக்கும் ஒரு சிம்பிள் அந்த சிம்பிள் தான் அப்படின்னா நீங்கள் தான் தெய்வமாக நீங்கள் வந்து எங்களை காப்பாற்ற தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்பவே அடிப்பணிஞ்சு நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பான் அப்போ தான் வந்து எர்லாங் சொல்லுவான் கண்டிப்பாக என்னால் வந்து இங்கெல்லாம் இருக்க முடியாது ஏன்னா என்னோடய சக்திகள் எல்லாமே வந்து சொர்க்கத்திலே வந்து இதாகி போச்சு நான் வந்து இப்போ காட்லாம் கிடையாது ஒரு தேவதை மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ஊர் தலைவர் வந்துட்டு ஒரு போ பிக்சர் மாதிரி காமிக்கிறாரு ஆக்சுவலாக இவங்க தான் வந்து அந்த தெய்வம் இவங்களால தான் வந்து இப்போ இந்த பொண்ணு வந்து உயிரை தியாகம் பண்ணுறதுக்கு பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் தான் வந்து எர்லாங்குக்கு எல்லா விஷயமே புரியுது இது வந்து வேறு யாரும் கிடையாது அந்த எண் அப்படிங்கிறத தான் இவளோட பேர் வந்து என் இவ தான் வந்து மனுஷங்களை கொடுமைப்படுத்துறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுறா இவளை கண்டிப்பாக நான் வந்து ஸ்டாப் பண்ணுவேன் அதுக்கு வந்து எனக்கு லெஜெண்டரி வெப்பன் வேணும் ஆயுதம் வேணும் அது வந்து ஏதோ ஒரு டவரில் தான் இருக்குது அந்த டவருக்கு நான் போயிட்டு அந்த வெப்பன் எடுத்து கண்டிப்பாக அவங்கள சர்வே பண்ணி காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதுக்கு வந்து இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு போதே அவள் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நானும் உங்கள் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி மூணு வந்து சொல்கிறான் ஏன்னா இவளுக்கு டீமென்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குற சக்தி இருக்கும் இவளோட கண் மூலியமாக டீமன்ஸ் யாரு அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாள் அதனால அது மட்டும் இல்லை என்னோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக நான் உங்கள் கூட வரேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க இவங்க ரெண்டு பேர் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்து இவனை ரொம்பவே பிடிச்சிருக்கும் மூணுக்கு அதனால் இவன் வந்து நிறையா பேசிகிட்டே வருவாள் ஆனால் இவன் வந்து எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான் அப்படியே ஒரு சில மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பான் இவன் வந்து என்ன பேசினாலும் என்னடா இப்படியே வரானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அமைதியாகிடுவா ரெண்டு பேரும் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே அவளை வந்து நிறுத்தி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து குரு பார்த்துட்டு இருப்பான் என்னடா இவன் இப்படி பார்க்குறானே ஒரு வேலை ரொமான்ஸ் பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பார்க்கறான் ஆனால் திடீர்னு அவளை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த மரத்துக்கு பின்னாடி அவனோட வாழை வச்சு அட்டாக் பண்ணுறான் அங்கே வேறு யாரும் இல்லை அந்த லேங் இவளோட அண்ணன் வின்னுட்ருப்பான் ஹே நான் வந்து சும்மா தான் இந்த இடத்துக்கு எதார்த்தமாக வந்து அவங்களை ஆக்சிடென்டலாம் மீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவன் வந்து ஆனால் நம்பவே இல்லை இப்படின்னு என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தியா அப்படிங்கிற மாதிரி சரி அப்படிலாம் கிடையாது நான் சும்மா தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஆனால் அவன் சொல்றது தான் அப்படிங்கிறது அவளுக்கோ தெரியும் சரி இப்போ நம்ம மூணு பேரும் சேர்ந்தே இங்கேயிருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்தே வந்துட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்க டிராவல் பண்ணுற டைமிங்கில் நைட் ஆயிருது சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது அதை வந்து பார்க்குறாங்க அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க அங்கே சில பேர் வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே நம்மளும் வந்து எதாவது போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் ஒரு டேபிளில் போய் உட்காராங்க உட்காராங்க அப்போ வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருக்குது அது ரொம்பவே அழகாக இருக்குது அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அவளை பார்த்ததுமே அங்கே ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருக்க எல்லாருமே வந்து இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அவளும் வந்து அவளோட அழக வச்சுட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே வந்து மயக்கிட்டு இருக்கா இப்போ இவங்க மூணு பேர் கிட்டே வந்து இவ வரா இவ வந்து கரெக்டாக அந்த எர்லாங்க ஃபேஸை மட்டும் வந்து பார்த்துட்டு கிட்ட வந்துட்டு இந்த ட்ரிங்க் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மயக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் இதை பார்த்து மூன் வந்து கடுப்பாகிறான் ஆனால் அவன் வந்து அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அப்படியே தள்ளி விட்டுறான் அது மட்டும் இல்லை உங்ககிட்ட வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஏதோ ஒரு விஷயம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அது அதோட இந்த இடமே வந்து ஏதோ இல்லியூஷன் மாதிரி இருக்குது ஏன்னா அவங்க எல்லோரும் பண்ணதவே திருப்பி திருப்பி அந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணுறாங்க என்னென்னா இப்போ வந்ததுலேருந்தே ஒரு சைடு சாப்பிட்றாங்க அப்படியே ட்ரிங்க் குடிக்கிறாங்க இதே தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குதுன்னு சொல்லும்போதே மூன் வந்து அவளோட பார்வையால் பார்க்குறான் அப்படி பார்க்கும்போது தான் இந்த பொண்ணு வந்து ஒரு டீமன் அப்படிங்கிறத அவளுக்கு தெரிய வருது அந்த பொண்ணுக்கு வாய் கூட இல்லை உடனே இவள் வந்து சொல்கிறா இவ வந்து ஒரு டீமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா சொன்னதுமே அந்த இடம் வந்து அப்படியே வந்து மாற ஆரம்பிச்சிடுது இவளோ வந்து மறுபடியும் செகண்ட் ஃப்ளோருக்கே போயிடுறா அந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லை உண்மையான வ அந்த ட்ரூ ஃபார்ம்க்கு வந்து வந்துடுது அந்த இடத்துல வந்து நிறைய ஸ்கெலிட்டன்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது அந்த அதே இடத்துல இன்னொருத்தன் உட்காந்துட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டே இருக்கான் அவனோட ஸ்ப்ரெட்டு அவன் உட்காந்து ஏதோ எழுதிட்டே இருக்கான் இங்கே வந்து இந்த டீமனுக்கும் அந்த எர்லாங்குக்கும் வந்து செமையான ஃபைட் வந்து ஆரம்பிக்குது இவனோட சக்தியை வந்து பயன்படுத்த பார்த்தாலும் அந்த பொண்ணோட சக்தி வந்து அதிகமாகவே இருக்கா அதனால் அவள் எல்லா அட்டாக்ஸில் இருந்துமே வந்து தப்பிச்சிட்றா அதோட இவங்கள வந்து சும்மா விடுற மாதிரி இல்லை இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பயங்கரமான சண்டை நடக்குது அவள் வந்து எல்லாத்தையுமே வந்து தடுத்து அவனோட வெப்பனையே வந்து தனியாக அப்படியே விளைவிச்சிட்றா எர்லாங்கோட வெப்பனையே வந்து தனியாக விளைவிச்சா ஒரு ஃப்ளோரில் இப்போ இவள் வந்து என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கிற எல்லா சக்திகளையும் எல்லா வெப்பன்ஸ் அது மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து இவங்களை வந்து தாக்குறதுக்கு இது பண்ணுறான் என்னதான் வந்து அவன் தடுத்தாலும் எப்படியோ அங்கேருந்து கொஞ்சம் இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிட்றான் ஆனால் எப்படியோ அவன் செகண்ட் ஃப்ளோருக்கு போய் அவனோட வெப்பனையும் எடுத்துட்றான் ஏன்னா அவனோட வெப்பன் இருந்தால் மட்டும்தான் இவளை வந்து தடுத்து நிறுத்த முடியும் அந்த வெப்பனை வச்சு தான் இவனுக்கு வந்து அந்த பவர் அதனால அந்த வெப்பனை எப்படியும் அவன் எடுத்துட்றான் எடுத்துகிட்டு இப்போ வந்து அதை எல்லா பவர்ஸில் எல்லா அட்டாக்ஸ்லருந்து எப்படியோ வந்து தப்பிச்சிட்றான் இவன் வந்து மறுபடியும் அட்டாக் பண்ண பார்க்குறான் அப்போ தான் வந்து இவ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான் முன் அவளோட தலையில் வந்து ஒரு ஹேர் பின் இருக்குது அதில் ஒரு லெட்டரோ மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை எடுத்தோம் நம்ம அந்த லெட்டரை ஃபில் பண்ணோன்னா கண்டிப்பாக இவளை வந்து அழிக்கிறதுக்கான வழி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து யோசிக்கிறான் இந்த டைமிங்கில் இவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் அவளோட அட்டாக்கை பயங்கரமாக இப்போ வந்து லேங் வந்து சரி நான் போய் எதாவது பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போடுறான் ஆனால் அவனால் எல்லாம் எதுவுமே செய்ய முடியல அவளோட தாக்குதலுக்கு அவனால் ஈடு கொடுத்து சமாளிக்க முடியல அங்க இருக்கிற எல்லா கூரை அப்படியே எல்லாமே வந்து பிச்சுக்கிட்டு விழுக ஆரம்பிக்குது இவன் வந்து இப்போ இவ போய் எதாவது பண்ணலாம் அப்படின்னு மூணு இடையில வரும்போது அவளையும் வந்து தாக்க ஆரம்பிக்கிறாள் அப்போ கரெக்டாக இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பேரியர் மாதிரி போட்டு அந்த எல்லா தாக்குதலில் இருந்தும் தப்பிச்சிட்றான் எர்லாங் வந்து அந்த மூனை வந்து காப்பாற்றிடுறான் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி அவள் என்ன பண்ணுறான்னா அவள் தலையில் இருக்கிற அந்த ஹேர்பினை வந்து எப்படியோ எடுத்துட்றான் அப்படி எடுத்துகிட்டு அந்த லெட்டரையும் வந்து ஃபில் பண்ணிடுறாள் அப்படி ஃபில் பண்ணதுமே அந்த தாக்குதல் வந்து நின்றுது அந்த ஸ்ப்ரிட்டு உட்காந்து எழுதிடுச்சனால அவனும் வந்து போயிடுறான் இவளுக்கும் வந்து அந்த வாய் வந்து வந்துடுது அப்போ தான் வந்து இவன் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுவாள் அந்த இடத்துல ஸ்ப்ரிட் மாதிரி ஒருத்தர் உட்காந்து இதே எழுதிட்டு இருந்தாலும் அவனுக்கு வந்து கடவுள் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசை அதுக்காக என்னை வந்து இந்த மாதிரி சபிக்கப்பட்ட டீமனாக வந்து அவன் உருவாக்கிட்டான் அதனால் அதுலேருந்து என்னை விடுதலை பண்ணது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருப்பாள் உங்களுக்கு வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருப்பாள் அதோட எனக்கு வந்து விடுதலை கொடுத்ததுனால நான் வந்து உங்களுக்கு அந்த டவருக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோட்டஸ் லேட்டனையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவள் வாங்கியிருந்து வந்து மறைஞ்சி போய்ட்ரா இப்போ தான் வந்து இவங்க சரி ஓகே எப்படியோ அந்த டீமனுக்கு விடுதலை கொடுத்தாச்சு நம்ம மறுபடியும் பயணத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து காட்டு வழியாக இவங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ மறுநாள் காலையில் வந்துட்டு அந்த டவரை வந்து இவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க சரி ஓகே எப்படியாவது போயிட்டு நம்ம அந்த ஆயுதத்தை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டவருக்குள்ளே போகிறாங்க அங்கே வந்துட்டு ஒரு டீமன் இருக்குது அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலை வந்து முடிச்சாகணும் அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு அந்த ஆயுதத்தை எடுக்க முடியும் இப்போ என்னோட லெவல் என்ன அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போடுது அந்த இடமே வந்து ஃபுல்லாக அப்படியே காடாக மாறிடுது அங்கே வந்து நிறைய பேம்பு ட்ரீஸ் அந்தது எல்லாமே வந்துடுது அப்படியே அந்த இடமே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆயிருது அப்போ தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு இங்கே கேட்கும்போது இந்த கேம் என்ன அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்கிற வாழை வந்து நீங்கள் என்னை தொடாமல் வந்து எடுக்கணும் ஏன்னா என்னை தொட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற மற்ற மனுஷங்க அதாவது கல்லாக மாறின மனுஷங்க மாதிரி நீங்களும் வந்து கல்லாக மாறிடுவீங்க அதனால் என்ன தொடாம அந்த வாழை வந்து நீங்க எடுக்கணும் கேம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடி வரான் அந்த டீமன் வந்து இவங்க எல்லாேருமே வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து மனுஷங்க லேண்ட்லாம் லேங்லாம் வந்து மனுஷன்தான் அவன் வந்து ஓடுறான் ஆனால் அந்த டீமனோட சக்திக்கு வந்து இவனால் ஈடு கொடுக்க முடியல அதோடய ஸ்பீட் வந்து பயங்கரமாக இருக்குது அவன் வந்து கரெக்டாக அவனை தொட பார்க்குறான் அப்போ வந்து நம்ம எர்லாங் வந்து அவனோட ஆயுதத்தை போட்டு கரெக்டாக வந்து அவனை காப்பாற்றிடுறான் எப்படியோ இவங்க வந்துட்டு சரி இந்த ஸ்வாடை வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க முன்னாடியே எப்படியோ அவங்க போட்ட ட்ரிக்கு படி இவனை வந்து அப்படியே தலைகெல்லாம் பிடிச்சி தொங்க விட்டுடுறாங்க இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி எப்படியோ அந்த ஸ்வா ஸ்வாட அவனை தொடாமலே இவங்க எடுத்துட்றாங்க இதனால நெக்ஸ்ட் டோருக்கு போகிறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிருது எப்படியும் நம்ம அந்த ஸ்வாட் எடுத்துகிட்டோம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு இவங்க மூணு பேரும் ட்ரை பண்ணும்போது அந்த டீமன் வந்து இவங்கள சும்மா விடுற மாதிரி இல்லை என்னையவா இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களை வந்து தாக்குறதுக்கு வருது அப்போ கரெக்டாக அவங்க அண்ணன் லேங் என்ன பண்ணுறான்னா அவனை பிடிச்சிட்றான் அப்படி பிடிச்சதுனால அவன் வந்து அந்த இடத்துல கல்லாக மாறிடுறான் இப்போ இவங்களுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் டோருக்கு போகிறதுக்கான போர்ட்டல் அழிய போகுது அதனால இவங்க வந்து அந்த நெக்ஸ்ட் டோர் வழியாக இவங்க வந்துடுறாங்க இதை நினச்சி இவ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறா மூன் ஏன்னா தன்னோட அண்ணனையே இப்படி வந்து இறக்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா அப்போ தான் அவன் வந்து அவளை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கான் எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆயுதத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல வேறு ஒரு சத்தம் கேட்குது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த பிளேஸே வந்து கொஞ்சம் அப்படியே டார்க்காக மாறுது டார்க்காக மாறி அந்த இடத்துலேருந்து அந்த பிளேஸ் அப்படியே ஃபுல்லாக மாறிடுது மாறி அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா இவை வந்து அவளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா நான் தான் வந்து டீமன் ஆஃப் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் உங்களுக்கான அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா என்னோட ஊர்வத்தை நீங்கள் வந்து கரெக்டாக வரைஞ்சிடணும் அப்படி கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பலி போகிறதுக்கான டோரை வந்து நான் ஓப்பன் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்கிறாள் இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க அப்போ மூணு வந்து அவளோட பார்வையால் அவளை பார்க்குறா பார்த்துட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எரெலாம் அந்த விஷயத்த சொல்கிறா சொன்னதுமே இவங்க ரெண்டு பேர் வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க வரைஞ்சி முடிச்சதுமே அந்த ரெண்டையும் வந்து அவகிட்ட கொடுக்குறாங்க அவள் பார்த்ததுமே பயங்கர ஷாக் ஆகுறாள் ஏன்னா அவங்க வரைஞ்சது அவங்க அவங்களோட பிக்சரையே தான் அப்போ தான் வந்து இவளுக்கு என்ன அப்படிங்கிறது இவளோட ட்ரிக் வந்து அவங்களுக்கு புரியுது என்னன்னா இவள் வந்து கண்ணாடியோட அந்த சக்தி தான் அதனால் இவள் வந்து கண்ணாடி தான் இவள் வந்து யாரை பார்க்குறாங்களோ அவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் தெரியும் அதனால தான் அவங்க அவங்களோட பிக்சரையே வரைஞ்சிருக்காங்க இப்போ இவளுக்கு வர வழியே கிடையாது அவங்க வந்து கரெக்டாக இதை பண்ணிட்டதுனால நெக்ஸ்ட் டோருக்கு போகிறதுக்கான போர்ட்டலை வந்து அவள் ஓப்பன் பண்ணி விடுறா அப்படி ஓப்பன் பண்ணதுமே அந்த இடம் வந்து கொஞ்சம் அழிகிற மாதிரி ஆகுது இங்கேயும் நம்ம சீக்கிரமாக போயாகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க ஆனால் அந்த போர்ட்டல் வழியாக போகும்போது கரெக்டாக எர்லாங் மட்டும் அந்த இடத்துக்கு போயிடுறான் இவன் வந்து வந்து அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறாள் இப்போ வந்துட்டு ஐயோ எப்படியாவது உன்னை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு வந்து எர்லாங் ட்ரை பண்ணும்போது இல்லை கண்டிப்பாக வந்து என்னால் வர முடியாது நீங்கள் அந்த ஆயுதத்தை எடுத்து மற்ற எல்லாரையுமே வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை வந்து இந்த இடத்துல விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவன் சொன்னதை கேட்டு அவனுக்கு இப்போ வேறு வழி கிடையாது அதனால் அவளோட கையை அப்படியே அந்த இடத்துல விட்டுடுறான் அப்படி விட்டதுமே அப்படியே அவள் வந்து அழிஞ்சு போயிடுறான் அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை இப்போ வந்து நெக்ஸ்ட் டோர் வழியாக அடுத்த இடத்துக்கு வந்துடுறான் அங்கே வந்து இவன் இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஆப்போசிட்டில் வேறு ஒருத்தன் உட்காந்துருக்கான் அவன் வந்து சொல்கிறான் நீ வந்து என்னை அழிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து அந்த ஆயுதம் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல நிறைய ஆயுதங்களும் இருக்குது இந்த ஆயுதங்களில் நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த சக்தியை வச்சு நீ வந்து என்னை அழிக்கணும் அப்படி அழிச்சேன்னா உனக்கு வந்து அந்த சக்தி வந்து அந்த ஆயுதம் வந்து கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறான் இவனை வந்து இவனோட ஆயுதத்தை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வேற ஒரு ஆயுதத்தை எடுத்துகிட்டு அவனை வந்து தாக்க ஆரம்பிக்கிறான் இவன் வந்து என்ன தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக வந்து அவனை தாக்குனாலும் அவன் வந்து அதிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அப்படியே அசால்ட்டாக தப்பிச்சிடுறான் அப்படியே திருப்பி இவனுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறான் இவனால வந்து அந்த அவனோட சக்தி கீடு கொடுத்து வந்து தாக்கு பிடிக்க முடியல அங்க இருக்கிற மற்ற எல்லா சக்தியுமே வந்து மாத்தி மாத்தி அவன் வந்து யூஸ் பண்றான் ஆனா எல்லாத்தையுமே ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குனாதான் இவனால் வந்து சமாளிக்க முடியுது நம்ம எல்லா ஆயுதங்களையுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்லாங் வந்து எல்லா ஆயுதத்தையுமே யூஸ் பண்ணுறான் ஆனால் அது எல்லாத்தையுமே அவன் வந்து அப்படியே தகவல்படி ஆக்கிடுறான் அப்போ தான் அவன் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்கிறான் கடவுளாக இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி தான் அதனால் நீ வந்து இந்த இடத்துல கிவ் அப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்கிறான் இதை கேட்டுவிட்டு அவனுக்கு வந்து எர்லாங்குக்கு வந்து கோவம் வருது இந்த ஆயுதங்கள் எல்லாம் வச்சு உன்னை வீழ்க்க முடியலான் என்ன என்னோட ஆயுதத்தை வச்சு நான் கண்டிப்பாக உன்னை வந்து உன்னை தோற்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஆயுதத்தை எடுத்தே நான் வந்து உன்னை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அவனை வந்து அழிக்க போவான் இவன் வந்து ஒரே குத்து தான் அந்த இடத்துல அவன் வந்து அப்படியே அழிஞ்சிருவான் அழிஞ்சு அவன் உடம்புலருந்து லைட்டு வந்து அந்த ஆயுதத்துக்குள்ளே போய் அந்த ஆயுதத்தோட ஷேப்பே அப்படியே மாறிடும் அப்போ தான் இவனுக்கு வந்து அந்த விஷயமே புரிய வரும் ஸ்லேயர் ஆஃப் காட் அப்படின்னு லெஜெண்ட்ரி வெப்பன்லாம் எதுவுமே கிடையாது நம்மளோட மனசு தான் வந்து அதுக்கான ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறான் இந்த மாதிரி இவன் வந்து நினச்சிட்டு இருக்கோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேட்குது அது வேறு யாரும் கிடையாது மூணு தான் அவள் வந்து அங்கேருந்து ரெக்கவரி ஆகி வந்துடுவா வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க இவனுக்கு வந்து எந்த ஃபீலிங்குமே இல்லாமல் இருப்பான் ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து இன்னொருத்த வருவா அது வேறு யாரும் கிடையாது இவளோட அண்ணனான லேங்கு தான் அவனுக்குன்னு ஒரு ஆயுதத்தையும் வந்து அவன் கொண்டு வந்திருப்பான் இப்போ இவங்க எல்லாருமே வந்து உயிரோட தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லை இப்போ இவளுக்கு வந்து பவர்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கும் அந்த டீமன் ஆஃப் மிரர் பவரும் இருக்கும் டெலிபோட்டேஷன் பவரும் இருக்கும் இதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடமே வந்து அப்படி ஃபுல்லாக அழிகிற மாதிரி ஆகும் இவங்க மூணு பேர் அங்கேயிருந்து வந்து வெளியில் ஓடி வருவாங்க ஓடி வந்து நின்றுட்டு என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்ருக்காங்க அப்போ பார்த்தா அந்த இடமே ஃபுல்லாக அழிஞ்சு அந்த இன் அந்த எண்ணின்ற வெறுப்பால் அவள் வந்து அந்த இடத்துல இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துப்பா அப்போ தான் அந்த உண்மையவே சொல்லுவாள் இந்த டவரை வந்து அன்லாக் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி இதனால் என்னோட பவர்ஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே வானத்து மூலிமா போயிடுவாள் இவளுக்கு இப்போ மூணுக்கு வந்து டெலிபொட்டேஷன் பவர் இருக்கிறனால அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்போ இவங்க மூணு பேர் நாலு பேருக்கும் சேர்ந்து பயங்கரமான சண்டை வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்குது இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னதான் பவர்ஸ் அதிகமாக இருந்தாலும் அவளை வந்து சமாளிக்க முடியல இவங்களை இவளோட பவர்ஸ்க்கு ஈடு கொடுத்து இவங்களால் வந்து சண்டை போட முடியல ஏன்னா அந்த இன்னோட பவர் அவ்வளோ அதிகமாக இருக்குது ஆனால் இவளுக்கு தான் மூணுக்கு தான் வந்து டெலிபோட்டேஷன் பவர் இருக்குல்ல அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஏதாவது ட்ரிக் மாதிரி ஃபாலோ பண்ணி இவளை வந்து கவிழ்த்தரலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாங்க ஏன்னா அந்த டெலிபொட்டேஷன் மூலியமாக இந்த சைடு ஆயுதத்தை விட்டு அந்த சைடு விட்டுறது அந்த மாதிரி ஏதேதோ வந்து ட்ரை பண்றாங்க ஆனால் அவளை எதிர்த்து வந்து வந்து சண்டை போட முடியல இவளோட பவர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் வந்து அதிக சேதமாகுது என்னை அவங்களால கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருந்த ஆயுதத்தை தட்டி விட்டுட்டு அவளோட வயத்தில் ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான் அந்த இன் அவன் அப்படியே போய் கீழே விழுந்து அவன் ஆயில் ஒரே ரத்தமாக வருது இவளுக்கு வந்து அவ்வளோ பவர்ஸ் இருக்குது கண்டிப்பாக என்னை வந்து யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷன் வச்சு எர்லாங்கை வந்து கொண்டுறலாம் அப்படின்னா அவளோட பெரிய ஆயுதத்தை வந்து வச்சு அவனை மேலே கொல்றதுக்காக பார்க்குறான் ஆனால் மூண் வந்து அதை தடுத்து அவளோட அந்த டெலிப்டேஷன் பவரை வந்து யூஸ் பண்ணுறா இருந்தாலும் அவளால் வந்து இந்த சக்தியை வந்து தாக்கப்பிடிக்க முடியல ஏன்னா அந்த எண்ணோட பவர் அவ்வளோ அதிகமாக இருக்குது அதை வந்து வேறு சைடு திருப்பினா அது வந்து இவளுக்கே வந்து பாதிச்சிருது இவன் வந்து இந்த இடத்துல வந்து இறந்து போயிடுறான் இதை பார்த்து அவனோட அண்ணனான லேங் என்ன பண்ணுறான்னா என்னோட ஃபேமிலியவே நீ கொண்டுட்டியில் கண்டிப்பாக இதுக்கு வந்து நீ பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட முழு பவரையும் வந்து அங்கே பயன்படுத்துகிறான் தான் இவனோட ஃபுல் பவரை வந்து அவன் பயன்படுத்தினாலும் இவளுக்கு வந்து அதோட அதிகமாக பவர்ஸ் இருக்குது அதனால் இவள் வந்து அவளோட வெப்பன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இவனை வந்து இவனையும் இந்த இடத்துலேயே வந்து கொண்டுடுறான் இப்போ இந்த லேங்கும் வந்து இந்த இடத்துலேயே செத்து போயிடுறான் இதை பார்த்துட்டு அவன் வந்து ரொம்பவே கோவப்படுறான் ஏர்லாங் ஏன்னா இவனும் வந்து செத்துட்டான் இவளும் வந்து இப்போ இருக்கான் நீ வந்து உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் வந்து ஒரு விஷயம் மட்டும் கேட்பாள் நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் உனக்கு உங்களுக்கு வந்து என்னை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேப்பா உனைய பார்த்ததுமே வந்து எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு அவன் சொல்லும்போது இவன் வந்து சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து இறந்துடுவாள் அப்போ தான் இவனுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய வரும் ஏன்னா நம்ம வந்து ரொம்பவே லவ் பண்ணவங்க இந்த மாதிரி விட்டுட்டு போகும்போது அது எவ்வளோ ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போ தான் புரிஞ்சுக்குவான் அப்படின்னா ஒரு கடவுளாக வந்து எல்லார் லைஃப்லேயுமே வந்து எல்லா பர்சன்ஸையும் வந்து ப்ரீஷியஸ் தான் அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அந்த விஷயத்தை இப்போ தான் நினைப்பான் அவன் அப்படி புரிஞ்சுட்டு நினைக்கும் போது அவன் தேவதையாக தான் அதை இருந்திருப்பான்ல அவன் வந்து அப்படியே வந்து இப்போ காடாக வந்து க மாறிடுவான் தெய்வமாக வந்து மாறிடுவான் அவனுக்கு வந்து நெற்றிக் கண்ணு மாதிரி ஒன்று வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போது ஏர்லாங்குக்கு நிறையா சக்தி இருக்கும் இந்த சக்தியை வச்சு எப்படியாவது அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணி அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பான் அவனோட வெப்பனும் அவனுக்கு வந்து கிடச்சிரும் இந்த இன் வந்து ஆனால் சும்மா இருக்க மாட்டா அவள்கிட்ட இருக்கிற எல்லா வெப்பன்ஸையுமே வச்சு இவனை வந்து தாக்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாள் ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம இரலாங் ரொம்பவே அசால்ட்டாக அப்படியே வந்து மிஸ் பண்ணிடுவார் ஏன்னா அவருக்கு வந்து இப்போ பயங்கரமான சக்தி இருக்குது இப்போ இன்னும் என்ன பண்ணுவானா ஒரு ஆயுதத்தை வச்சு தடுக்க முடிலுன்னு சொல்லிட்டு எல்லா ஆயுதங்களையுமே வந்து ஒன்று திரட்டி அதை வச்சு இவனை வந்து தாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான் ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம எர்லாங் வந்துட்டு அப்படியே வந்து அழிச்சிடுவார் அழிச்சிட்டு இவகிட்டையும் வந்துடுவார் கண்டிப்பாக உன்னை வந்து நான் சும்மா விடமாட்டேன் இந்த மக்களுக்கு வந்து நான் நிச்சயமாக விடுதலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கீழே வந்துட்டு அப்படியே ஒரு குத்து அந்த ஒரு ஆயுதத்தை வச்சு போடுவார் இவ வந்து இதுக்கு முன்னாடி கீழே இந்த இடத்துல அடிமைப்படுத்தி வச்சிருந்த அந்த மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு விடுதலை கிடச்ச மாதிரி அந்த இடமே வந்து ஃபுல்லாகவே அப்படியே அழிஞ்சு போயிடும் அந்த இடம் அழிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே வந்து அந்த டிராகன் ஆர்போன் இருக்கும் அந்த இடத்துக்கு போய்ட்டு ஒரு மேஜிக்கல் ஐட்டம் இருக்கும் அதை வந்து எடுத்து வச்சுப்பார் இதை வச்சு இனிமேல் யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவர் வச்சுப்பார் வச்சுட்டு நான் வந்து உன்னை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளோட மற்ற ரெண்டு தங்கச்சிங்களும் வந்துடுறாங்க மூணு பேரும் சேர்ந்து எங்களை கண்டிப்பாக உன்னால் வந்து தடுக்க முடியாது எங்களோடய பவர் கீடு கொடுக்க முடியாதுன்னா அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு சக்தியாக இப்போ மாறுறாங்க அது ரொம்பவே பெருசாக இருக்குது நாங்கள் வந்து நிச்சயமாக உன்னை அழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை வச்சு இவரை வந்து நசுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க இவரும் வந்து அவங்கள எதிர்த்து வந்து சண்டை போடுறாரு கண்டிப்பாக நான் வந்து உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்களுக்கு கையே வந்து பெரிய ஜெயிண்ட் சைஸில் இருக்குது அதை வச்சு நசுக்கினாலே போதும் எர்லாங் வந்து அப்படியே நசுங்கிடுவார் அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க பார்த்தாங்க ஆனால் அவங்களால எதுவுமே செய்ய முடியல எர்லாங்கோட பவர் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால அந்த நெற்றிக்கண் பவரை வச்சு அந்த ஆயுதத்தை அந்த பெரிய உருவத்தை வந்து அழிச்சிட்றாரு அந்த உருவமும் வந்து சுக்கு நூறாக உடஞ்சி போயிடுது அப்படி உடஞ்சி போனதுனால இவங்க மூணு பேரும் வந்து பழைய உருவத்துக்கே வந்துடுறாங்க இப்போ இவங்க மூணு பேரும் தள்ளாடிட்டு இருக்க அந்த டைமிங்கில் நான் வந்து இந்த டைமிங்கில் உங்களை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆயுதத்தை பயன்படுத்துகிறாரு ஆனால் அப்போ அதை யாரோ வந்து தடுத்துடுறாங்க அது வேறு யாரும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜியா அப்படிங்கிற காடு தான் அவர் வந்து இதை தடுத்துடுறாரு இந்த மூணு பேரும் பண்ண தப்புக்காக கண்டிப்பாக அவங்கள தனிமைப்படுத்தி அவங்க திருந்துற வரைக்கும் வந்து நான் அடைச்சி வைப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மூணு பேர்த்தையுமே வந்து தனியாக ஒரு இடத்துல அடைச்சிடுறாரு அதோட இப்போ நீ வந்து எல்லாத்தையுமே வந்து உணர்ந்துட்டு உனக்கு இன்னும் வந்து நிறைய பவர்ஸ் கிடைக்கும் நீ வந்து அதை வச்சு கண்டிப்பாக மக்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து கொடுக்குறாரு ஒரு சக்தியையும் இவரும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லோட்டஸ் லேட்டன் வந்து கொடுத்துருப்பாள் அந்த டீமன் அந்த லோட்டஸை வந்து இது பண்ணி தண்ணியில் வந்து விடுறான் மூணு நடிச்சுக்கிட்டு நான் நிச்சயமாக இந்த லைஃப்பில் ஒன்று மிஸ் அடுத்த லைஃப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நினைக்கிறான் இதோட இந்த படத்தோட கதை முடியுது இந்த ஃபிலிம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரீஸை பற்றியோ நான் பேசுனேன் நினச்சாலும் மறக்காமல் கவனித்து செலீவு பண்ணுங்க அண்டில் தன் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு